ஹீரோ வந்து பைபாஸ் கடைக்கு விட்டான், அங்கிருந்து ஓடி வரான். ஹீரோயினும் முன்னாடி கார்ல போயிட்டு இருக்காங்க. அது ஹீரோ வந்து துரத்தி வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு பைக் ஒன்று வருது, அதை வந்து வரும்போது பைக்காரன் அடி கீழே தள்ளிட்டு அப்படி திங்க் பண்ணோம். அப்புறம் நம்ம டெவலப் பண்ண கரெக்டாக இருக்கணும். வந்து வாங்க, யாரே வாங்க. குட் மார்னிங், குட் மார்னிங். ஆஃபீஸுக்கு வர நேரம் அது, ஒரு அசண்ட் ஆகிட்டு சீக்கிரமாக வேணாமா? இப்படி இருந்தா எப்படி நீங்க முன்னேற முடியும்? நாளா எவ்வளவு உச்சத்துல இருக்கேன் பாரு. ஆமா, பெரிய ராஜமொழி இவரு எடுத்த படம் எல்லாம் 1000 கோடி வசூல் வாங்கி பெரிய உச்சத்துல இருக்காரு. 5வது மாடியில் உட்காந்துட்டு இதெல்லாம் ஒரு உச்சமா? நீங்க 11 மணிக்கு வரீங்க, இப்படி இருந்தா வாழ்க்கையில எப்படி முன்னேற முடியும்? டிராபிக் சார், பஸ் டிராபிக் ஆயிடுச்சு. அதுக்காக நீ நான் கண்ட்ரோல் ரூம் சொல்லி டிராபிக் க்ளோஸ் பண்ண முடியுமா? வாங்க வந்து உட்கார வேலையை பாருங்க, நல்ல சீக்கிரம் வந்துருங்க. தடிக்கலாம். நேற்று எங்க விட்டேன்? என்ன பாண்டி விஜய் விட்டீங்க சார், அவர் வடபேன் விட்டீங்க. யோ, கதையில எங்கேயா விட்டேன்? சரி சார், அந்த ஹீரோ வந்து ஹெல்ப் பண்றாரு. எப்பா ஓபன் பண்ணா ஃபர்ஸ்ட் டே சிங்கப்பூர் தான். சரி சார். ஓகே, சிங்கப்பூர்ல உள்ள சரவணன் ரோட்ல முஸ்தாதா சண்டன் ஒரு கடை இருக்கு. சரி சார். சோ 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஹீரோ பாத்துறாரு, அந்த பொண்ணு நகை கடைக்கு உள்ள போகுது. சோ அங்க இருந்து வரணுமே, வண்டி வேணும்ல, ஒரு வண்டிய புடிச்சு அங்க வந்து அங்க அவரு கிளம்புல இருந்து ஒரு சாங் வைக்கிறோம். எக்கண்டையா பாபு ஒச்சிந்தையா வண்டி எக்கண்டையா. கதையில முக்கியமான சீன் பண்ண தான் போனோம். யாரு புரியுங்கக்காரா சார்? வணக்கம் சார். ஆமாம், நான் அதான் உட்காந்து எழுதிட்டு இருக்கிறேன் கரையா. இப்போ நம்ம தமிழுக்கு வந்து கீர்த்தி சுரேஷ் மேடம் போட்டுக்கலாம், தெலுங்குக்கு அனுஷ்கா மேடம் போட்டுக்கலாம், கன்னடத்துக்கு யார் பொருந்தில்லை, அது ஒரு ஆர்டிஸ்ட் பரவாயில்ல கன்னடம். ஆ சார், இப்போ இந்திக்கு வந்து சன்னிதன் போட்டுக்கலாம், போஜ்பூரிக்கு வந்து போஜ்பூரி ரம்மாங்கரம் நினச்சிருந்தாங்க, ஆனால் இப்போ அவங்க நடிக்கிறதுல போல, அதுக்கு யார் இப்போ பிஸியாக இருக்கலாம் அந்த ஆர்டிஸ்ட் போட்டுக்கலாம் சார். பெங்காலிக்கு அதே மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட், நம்பர் ஒன் ஆர்டிஸ்ட் யாருக்கும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மூவி வந்து தென் இந்தியா மூவி தானே, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆர்டிஸ்ட் பிஸியான ஆர்டிஸ்ட் தான் போடணும் சார். சார் ஒரு நிமிஷம் சார், யாரோ ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க போல, நான் ஒரு ஒரு 1 ஹவர்ல உங்களை கூப்பிடுறேன் சார். ஓகே சார், ஓகே. ஏன்பா போன் பண்ணும்போது கொலை பண்ண மாதிரி பாக்குறீங்க சார்? நீங்க வேற லெவல் சார், எங்கேயோ இருக்கீங்க சார், ஹாலிவுட்ல பெரிய டைரக்டர் ஆகிடுவீங்க, தப்பு தவறு இங்க வந்துட்டீங்க சார். இந்த மாதிரி சொல்லி சொல்லி உசு பேசி உசு பேசி உடம்பு ரணகலமாக்கிறீங்களா? உண்மையே சொன்னேன் சார். சரி வாங்கயா, கதையை டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி சார். சார் இப்போ டவுட், சிங்கப்பூர்ல முஸ்தபா நகை கடையில் சார் ஹீரோ அந்த நகரத்தை வந்து எக்கண்டி பாபு எக்கண்டி பாபுன்னு சாங் இருக்கு சார், அது வந்து அவர் அதுக்கப்புறம் சார், அதுக்கப்புறம் எங்க ஆரம்பிக்க வரும் அந்த அடுத்த லைன்ல வந்தான் பாரு. ஹலோ, யாரு? கடப்பாறை கணேசனா? நடிக்கிறதுக்கு வாய்ப்பா? ஏன்பா நானே வந்து ஷாருக் கான் சார் ஃபோன் பண்ணுவாருன்னு சொல்லி ஃபோனை ஃப்ரீயாக வச்சுருக்கேன். நீ இல்லை டீட்டெயிலாக பேசணும்னா லெட்டர் மூலிமா பேசுவான், லெட்டர் போட்டு நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஷாருக் கான் சார் ஃபோன் வரும், அதுதான் வெயிட் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே மேம். ஷாருக் கான் சார் வராருல? வரல, லைனில் வருவார், ஃபோனில் வருவார். ஏன்னா தென் இந்தியா மூவியில அடுத்து அந்த சாங் முடிஞ்சதா, அடுத்து வந்து சீன் எடுக்க போறதுல அடுத்தும் சாங் தான் பண்ணோம். எங்க தெரியுமா? சிங்கப்பூர்ல போர்ட்டின் ஒரு இடம் இருக்கு, சிங்கத்து வாயில இருந்து எனி டைம் தண்ணி விழுந்துட்டே இருக்கும். பாத்திருக்கியா? நீ எங்க பாத்துருக்க போற? டிவில பாத்தியா? அதுலதான் அங்கதான் அந்த சாங் வைக்க போறோம். இப்ப அந்த தண்ணி விழுந்துட்டு போது நம்ம சாங் ஓபனிங்ல அந்த சிங்கத்து வாயில இருந்து தண்ணியோட சேர்ந்து ஹீரோயின் விழுறாங்க. அங்கதான் ஒரு சாங் என்ன பாடம் வாங்கி போறோம். டிப்பு டிப்பு பருசா பாணி பாணி இந்த பேட்டர்ல ஒரு சாங் வாங்கி போறோம். ஓகே, இதுல வந்து 4 ஹெலிகாப்டர், 2 டிராகன், 3 கேமரா, அலெக்சா மினி 2, இவ்வளவு செட்டப் போட அழகா பண்ண போறோம் நம்ம. ஓகே சரி சார். எல்லாம் ஹிந்தி பாட்டு பாருங்க, தமிழ் பாட்டு தெரியல சார். தென் இந்தியா மூவிமா, மாஸ்டர் பாம்பேல இருந்து தானே வராங்க. ஆமாமா, நீங்க வேற லெவல் சார். சரிங்க சார். சார் எனக்கு ஒரு டவுட். உனக்கு டவுல்ட்டா? சொல்லுப்பா சார். இந்த சாங் சுட்டியே சொல்லிட்டீங்க, அப்புறம் மற்ற கேரக்டர்லாம் என்னென்ன யார் ஆட் பண்ணுறாங்க? தமிழில் காமெடி யார் பண்ணுறாங்க? தமிழில் வந்து காமெடிக்கு வந்து யோகி பாபு சார் பண்ணுறாரு, தெலுங்குல பிரேமானந்தா பண்ணுறாரு, கன்னடம் போஜ்பூரி ஹிந்தியெல்லாம் இனிமேல் ஆர்டிஸ்ட் பார்க்கணும். அங்கே யாருக்கு காமெடியில் பிஸியாக இருக்காங்களோ அவங்கள ஃபிக்ஸ் பண்ணணும். போஜ்பூரியில் நான் தான் ஹீரோ பண்ணுறேன்.
என்ன மேடம், ஒரு வார்த்தை சொல்லுங்க, நேரா வந்திருக்கு மேடம். நீங்களாம் போன் பண்ணலாமா? ஆ, எப்படி இருக்கீங்க மேடம்? ஷூட்டிங்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டு மேடம். நம்ம பண்ணுறது கூட உங்களுக்கு ஒரு கேரட் இருக்குது மேடம். கண்டிப்பாக நீங்கள் தான் பண்ணணும். நீங்கள் பண்ணால் தான் அந்த கேரட்டு பக்காவாக இருக்கும் மேடம். ஓகேங்க மேடம், நான் கண்டிப்பாக ஃபோன் பண்ணுறேன் மேடம். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ மேடம். சரியா சார்? மைனா மேடம், மைனா பிக் பாஸ் மைனா மேடம். இப்போது சாயங்காலம் முடிஞ்சதா, அடுத்து கிளைமேக்ஸு போகிறோம். கிளைமேக்ஸு போகிறோம். கிளைமேக்ஸ் எங்கன்னா அதே சிங்கப்பூர் தான். சிங்கப்பூர்ல தில்லோக்கு பல்லாங்கன்னு ஒரு ஏரியா இருக்கு. அங்க 52வது மாடிலாம் ஹீரோயின் வீடு. ஓகே, அங்க இருந்து வில்லன் எல்லாமே வந்து ரெண்டு பேரு கடத்திட்டு கீழே கொண்டு வராங்க. கீழே எப்படின்னா பெரிய மேம்பாலம். மேம்பாலத்திலிருந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் மலேசியாவும் இந்த பக்கம் இந்தோனேசியாவும் தெரியும். ஸோ இந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவுல இந்த பக்கம் சிங்கப்பூர்ல அந்த மேம்பாலம் போகுது. ஓகே, அங்க கிளைமேக்ஸ் பைத்து ஹீரோயின் கடத்திட்டு அங்க எடுத்துட்டு போயிட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க. இப்ப ஹீரோ வந்து ட்ரக்கர் வண்டியில வந்து காப்பாத்து காண்டி வராரு. இதுல எப்படின்னா மலேசியால இருந்து ஒரு வில்லனு, தாய்லாந்துல இருந்து ஒரு வில்லன். ஃபைட்டர்ஸ் எல்லாம் நம்ம அங்கே எடுத்துக்கிறோம் சிங்கப்பூர்லயே. பாம்பு இந்த பக்கம் நாலு பாம்பு வெடிக்குது, அந்த பக்கம் நாலு வெடிக்குது, பாலம் தூள் தூளா போகுது. இதுக்கு நடுவில் ஹீரோ அந்த வண்டியில வந்து ஹீரோயின எப்படி காப்பாத்துறாரு, இதுதான் கிளைமேக்ஸ் தான். சூப்பர் சார். சரி, இப்போ தமிழ்ல எதுவும் வில்லன் கலந்து அந்த இதை பண்ணிக்கலாம்? இல்ல இல்ல, தமிழ்ல வந்து வில்லன் இல்ல, அங்கதான் ரெண்டு மலேசியா தாய்லாந்து தான் இல்ல. ஆமா, இதுல பர்மிஷன் எப்படி சார்? அங்கே பெர்மிஷன் இருக்கு, அங்கே எனக்கு தூரி சொல்ல வேற லெவல் சார். இது ஹாலிவுட் கேஜ் இருக்கு. என்ன சார் கிளைமேக்ஸ்? சிங்கப்பூர் சிங்கப்பூர் சொல்ற, சிங்கப்பூர்ல ஷூட்டிங் பண்றியோ இல்லையோ, சிங்கப்பூர் போலீஸ் ஒரு நாள் ஒரு வீடியோ எடுத்து அதை யூடியூப்ல போடும், அதை நாங்க பார்க்க போறோம். இதுதான் நடக்கும் போல இருக்கு. டேய், மைண்ட் வாய்ஸ்ல பேச வேண்டியதான், ஓபன்ல பேசுறியாடா. இதெல்லாம் நியாயமாடா? வர்ற ஷாருக்கான் சார் ஃபோன் பண்ணுவதில்ல, ஷாருக்கான் சார் அடிக்கிறாரு. ஹலோ.